ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் டூ ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். முழுக்க முழுக்க ஜேர்னலிசம் பத்திரிகைனா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னலிசம் அது கீழே நிறைய டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் உள்ள இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம படிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ரோல் ஆஃப் த ப்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரெஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜேர்னலிசம் அஸ் எ கேரியர், குவாலிஃபிகேஷன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகை அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியும். ஸோ அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற பல்வேறு இன்சிடென்ட்ஸ், அதாவது பல்வேறுபட்ட சம்பவங்கள், சில நிகழ்வுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஜேர்னலிசம். அது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஜேர்னலிசம். ஸோ அந்த ஜேர்னலிசம் என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்குது. இந்த பத்திரிகை துறை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ஒரு கடைக்கோடி இருக்கிற மக்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் அதால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனும் கொடுக்குது, அதை எஜுகேட் பண்ணுது ஒரு பீப்புளுக்கு. இப்போ ஒரு பீப்புள் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறான்னா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இப்போ ஊட்டியை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கோன்னா நம்ம ஊட்டியை பற்றி தெரியாது, அவங்க இருக்கிற கல்ச்சர் அதை பற்றினா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியாது, ஓ இப்படி தான் உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கா, இப்படி தான் உங்கள் கல்ச்சரா, இப்படி தான் சடங்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம நாலேஜ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நாலேஜ் கெயின் பண்ணுவோம். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரிமோட் ஏரியாவில் இருக்கிற பீப்புள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜேர்னலிசம். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் எங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த பத்திரிகை அப்படிங்கிற விஷயம். இன்னும் தெளிவாக சொன்னால் நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறது தான் இந்த ஜேர்னலிஸ்டோட வேலை, பத்திரிகையோட வேலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வேலை பார்க்குறவங்கள தான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு பார்த்தீங்கன்னா இயர்லி ரோமன் பீப்புள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கையால் ரிட்டன் ஃபார்மில் எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஃப்ரெஞ்சு இந்த ரோமன் பீப்புள்கிட்ட தான் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஜேர்னல், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட், அடுத்தது ஜேர்னலிசம் இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது 130 BC அப்போ தான் ரோமன் பீப்புள்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளடைவில் அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் நியூஸ் பேப்பர் ஆணுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவை மாஸ் மீடியாவை ஆணுச்சு, எப்படின்னா டெலிவிஷன் ரேடியோ இது மாதிரி ஆணுச்சு. ஸோ மக்களுக்கு தன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு ஆற்றுது அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாது அப்படின்னு சொல்கிறது என்ன, இந்த ஜேர்னலிசம் தான். டெய்லி காலையில் எழுந்தோட ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு உட்புகுந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை தான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஜேர்னலிஸ்டோடு அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு என்ன பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸாக நடந்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆர் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் ஃபார் த ஃபேர்னஸ் அண்ட் அக்யூரன்சி இன் ப்ரெசென்டிங் த நியூஸ் ஐட்டம். அதாவது ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்குறோன்னா ஒரு பீப்புள்கிட்ட அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நியாயமாக நடந்துக்கணும். நியாயமாக நடந்துக்கணும்னா இந்த இடத்துல இப்படி தான் நடந்துச்சு, இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அக்யூரன்சியாக அவன்கிட்ட அந்த நியூஸை ப்ரெசென்ட் பண்ணும். ஒரு ஆடியன்ஸ்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம நியூஸ் பேப்பர் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும் தானாகவே. ஸோ தானாகவே ரன் ஆகும். நம்ம சேல்ஸ் பண்ணுறதை பற்றி பேச வேண்டாம், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் சொல்கிறோம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவனுக்கு என்ன பொறுப்புனா ஃபேர்னஸ், பீப்புள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா அதில் ஒரு நியாய தர்மமாக இருக்கணும், ஒரு அக்யூரன்சியை காட்டணும், ஃபேர்னஸாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அந்த நியூஸ். ஃபேர்னஸாக கரெக்டாக இருக்கணும், அக்யூரன்சியாக இருக்கணும் அந்த நியூஸை. அப்போ தான் அவனுக்கு என்ன பண்ணணும், நாளடைவில் அந்த துறை அவனை மட்டும் இல்லாமல் அந்த துறைக்கும் அவன் சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறதோட அந்த அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட் வேலை பார்க்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா இப்போ தினமணி, தினமலர் அது மாதிரி ஒரு இடம்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாகவும் திரும்ப திரும்ப பீப்புள் வாங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு முக்கியமான பொறுப்பு பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரன்ஸ் இருக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பீப்புள் ஷுட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன், நாட் எ ஃபேப்ரிகேட்டட் ஆர் நாட் எ ஃபேப்ரிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் இட். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளுக்கு ஒரு நியூஸ் எப்படி போய் சேரணும்னா அவனுக்கு அக்யூரன்ஸாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சேரணும். ஆனால் இந்த நம்ம பத்திரிகை நம்ம ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை மூட்டணும் அப்படிங்கிறதுக்க சில விஷயங்களை ஜோடிக்கக்கூடாது, சில விஷயங்களை ஜோடித்து அந்த நியூஸ் தான் அந்த ஆடியன்ஸ்ட்டை போய் அப்ரூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அவனை ஏற்றுக்க வைக்கக்கூடாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு என்ன பண்ணுன்னா அவனை சுற்றி இதுதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவன்கிட்ட தெளிவுபடுத்தணும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், உண்மையை தெரியும். இப்போ இருக்கிற நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு, பயஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அன்பயஸ்டாக இல்லை, பயஸ்டாக தான் நடக்குது கண்டிப்பாக, ஒரு சைடாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டோட பொறுப்பு இதுதான், அக்யூரன்ஸியாக இருக்கணும், ஃபேர்ஸும் நியாயமாக நடந்துக்கணும். ஸோ அவன்கிட்ட என்ன பண்ணணும், ஜோடிச்சு அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்தது ஏ ஜேர்னலிஸ்ட் ஷுட் நெவர் டிவைட் ஃப்ரம் த சென்ஸ் ஆஃப் டீசன்சி வென் ரிப்போர்ட்டிங் த நியூஸ். அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கானா பார்த்தீங்கன்னா
ஒரு நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹெட்டுக்கு நியூஸ் பேப்பருக்கு நாளைக்கு பப்ளிஷ் பண்ண போகிற நியூஸுக்கு. ஸோ இப்போ டிவியே எடுத்துக்கலாம், ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் டிவியில் ரிப்போர்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து பேசுகிறோம்னா டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை விட்டுட்டுக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுவோம், தன்னோட வார்த்தைகள் அவங்க கொடுக்க போகிற வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டு ஒரு சப் எடிட்டர் எடிட்டர் சீஃப் எடிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்திரிகை வெளியிடுறாங்கன்னா அந்த பத்திரிகையில எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ஏன்னா சில வார்த்தைகள்லாம் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ டீசன்ஸியாக கொஞ்சம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொடுக்கணும் பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஹீ ஷுட் நெவர் பிரேக் ஹிஸ் வேர்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட்லி. அதான் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு சீக்ரன்சி நிறையா இருக்கும், ஓகேவா? சில விஷயத்த வெளியில் எழுதக்கூடாது, சில விஷயத்த ஓப்பனாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுனா, ஹீ ஷுட் நெவர் பிரேக் ஹிஸ் வேர்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியலி அப்படிங்கிற. ஸோ என்ன பண்ணுறாருனா ஒரு நாளும் அந்த சீக்ரன்ஸை ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறனா அவன் சீக்ரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சீக்ரன்ஸ் அதை பத்தி சீக்ரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வெளியிடக்கூடாது, அவன் அதை சேஃபாக பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீ ஷுட் நெவர் பிரேக் ஹிஸ் வேர்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியலி இஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆர் டிமாண்ட்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் மெயின்டன் சாரி தி சோர்ஸ் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டான்ஸ் டிமாண்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் நியூஸ் ஷுட் பி மேட் பப்ளிக் தி ஜேர்னலிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த பீப்புள்கிட்ட நம்ம நியூஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வெளியில் விடக்கூடாது. இப்போ ஒரு 18 வயசு பொண்ணு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்சுவலி திருப்பி அந்த லைனை படிக்கிறவங்களுக்கு, ஹீ ஷுட் நெவர் பிரேக் ஹிஸ் வேர்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட்லி இஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் டிமாண்ட் தி சோர்ஸ் ஆஃப் நியூஸ் ஷுட் பி மேட் பப்ளிக். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணோட பேரை வெளில பண்ணக்கூடாது. அந்த மைனர் கேளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த மைனர் கேள் நடந்துச்சுன்னா அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட நேமு இது மாதிரி விஷயத்த பப்ளிக்கில் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது பெரிய இது என்னது கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஆக்ட் இருக்கலாம், அதெல்லாம் இருக்குது அண்டர் த நிறைய கிரிமினல் லா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பத்திரிகையில் போடக்கூடாது. ஸோ அதனாடி கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பத்திரிகையில் இருக்குன்னு. ஸோ அதை கீப்பப் பண்ணும் ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் கீப்பப் பண்ணும். எடுத்தோடனே இவங்கள்ட்ட தான் நான் வாங்கினேன் இவங்கள்ட்ட தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட கான்ஃபிடென்ஷியலை வெளில விட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி ஜேர்னலிஸ்ட் ஹேஸ் த டியூட்டி டு மெயின்டைன் த ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் ப்ரொஃபஷனலில் குதிக்கிறாருனா, ஒரு நான் படிக்க வந்துட்டாலே ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன கடமை என்னென்னா, தன்னோட ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. ஒரு இப்படி தான் நடந்துக்கணும் ஜேர்னலிஸ்ட்னா, நியாயமாக தான் நடந்துக்கணும், ஒரு சைடாக சாரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது போல் நடக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் எவ்வளோ ஒரு லிமிட் கொடுத்துருவோம், ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு லிமிட்டட் இருக்குது, இவ்வளோ தான் நம்ம போகணும், அதை தாண்டி போய் வரமுறை இல்லாமல் போய் பேசிட்டு கூட ஒரு இடத்துல ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது, ஓகேங்களா? அதான் ஹீ ஷுட் டிஃபெண்ட் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் அதர் மீடியா இன் ரிலேஷன் டு த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கமெண்ட். ஹீ ஷுட் சீக் டு என்ஷூர் தட் த இன்ஃபர்மேஷன் டிசிமினேட்டட் இஸ் ஃபேர் அண்ட் அக்யூரட் அண்ட் அவாய்ட் இன் கன்ஜெக்சர் அப்படிங்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு என்ன கரெக்டாக இருக்கா அக்யூரட்டாக இருக்கா நியாயமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கெஸஸில் விட்டுறக்கூடாது, கெஸஸில் பீப்புள்கிட்ட போய் ஸோ இது நடக்கலாம் நடக்காமலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸஸில் கூடாது, அக்யூரட்டாக ஃபேர்னஸாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா ஹீ ஷுட் ரெட்டிஃபை எனி ஹார்ம்ஃபுல் மிஸ்டேக் அண்ட் என்ஷூர் தட் த கரெக்ஷன் அண்ட் அப்பாலஜிஸ் ரிசீவ் டூ ப்ராமினஸ். ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் அதுக்கான அப்பாலஜிஸ் என்ன பண்ணுவாங்க, ஹீ ஷுட் ரெட்டிஃபை எனி ஹார்ம்ஃபுல், அதாவது ஏதோ ஒரு விஷயம்னா அதுக்கு திருத்திக்கணும். அதாவது பிஃபோர் பப்ளிக் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அந்த விஷயத்தை எல்லாமே திருத்திக்கணும், ஒன்றுக்கு 100 தடவை செக் பண்ணால் தான் திருத்த முடியும், இல்லாமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அள்ள முடியாது வார்த்தையை. ஸோ அதனாட்டி ஹீ ஷுட் ரெட்டிஃபை எனி ஹார்ம்ஃபுல், ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ ஒரு ஹார்ம்ஃபுல்லான மக்களை துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணணும், ஸோ அது திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜேர்னலிஸ்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனி இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோகிராஃப் இல்லுஸ்ட்ரேஷன் ஷுட் பி ஆப்டெயின் ஒன்லி த்ரூ ஃபேர் மீன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறோம்னா அது எப்படி இருக்குன்னா நியாயமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒருத்தவங்க ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம போட்டுட்டுருக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்மளை பிடிக்கலன்னா அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வெளில ரிலீஸ் பண்ண முடியுமா, பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இந்த ஆஃபீஸில் இதுதான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம கொடுத்துக்கலாம், அது மாதிரி தான். அடுத்தது, ஹீ ஷுட் டூ நத்திங் விச் என்டர் ஜேர்னலிசம் டு ப்ரைவேட் கிரீஃப் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற. அதாவது பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒரு ப்ரைவேட் கிரிஃப், அதாவது தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட சுய சோகத்துக்காக தன்னோட சுய சந்தோஷம் சோகம் எது நடக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பத்திரிகை துறையை பாதிக்கக்கூடாது. ஒரு ஜேர்னலிஸ்டோட சுய துக்கம் சுய சந்தோஷம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த ஜேர்னலிசம் இந்த பத்திரிகை அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவன் பொறுப்பாக நடந்துக்கணும், போகிறானா ரிப்போர்ட் பண்ணுறானா கரெக்டாக நியாயமான இந்த மக்களுக்கு இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மக்கள் மேலே எனக்கு ஆழ்ந்த வருத்தம்னா, இவர் இவரோட ஏரியா நான் சேர்ந்திருக்கேன் இவரோட ஏரியா, ஸோ இவங்க மேலே எனக்கு அனுதாபம் அதிகமாக இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறது, நீ அட்வான்டேஜே எழுதக்கூடாது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு
இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவனுக்கு அவனோட என்ன பண்ணுற அவனுக்கு பர்சனல் க்ரீஃப் இருக்கும், சோகம் இருக்கலாம், சில பாசங்கள் இருக்கலாம், சில பாச போராட்டம் இருக்கலாம், அதெல்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது ஜேர்னலிஸ்ட்டில் இன்வால்வ் பண்ணக்கூடாது பத்திரிகையில். ஸோ எப்படி பத்திரிகையோட தொழில் தர்மம் இருக்குது, இப்படி தான் நீ நடந்துக்கணும், அப்படி தான் நீ நடந்துக்கணும், ஓகேங்களா, அது மாதிரி தான் சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லஞ்சங்கள்லாம் வாங்கக்கூடாது, ஹீ ஷுட் நாட் அசெப்ட் பிரைப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது. எழுதுறதுக்கு முன்னாடி சில பேர் வாங்கிடுவான் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு பிளாக்லலாம் எழுதி வச்சிருவான், நிறைய கம்ப்யூட்டர் பிளாக்லாம் வந்துருச்சு இப்போ ஜேர்னலிசம் பேரில், நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு அலையிறானுங்க நிறைய பேர். ஸோ தனக்கு தான் தனிப்பட்ட முறையில் எழுதிப்பானுங்க, ஸோ நிறைய காசு வாங்கிட்டு, ஸோ அவள் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் அப்படிம்பானுங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அது மாதிரி லஞ்சும் அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீ ஷுட் நெவர் இன்டூல்ஜ் இன் ப்ராசஸிங் மெட்டீரியல் விச் என்கரேஜ் டிஸ்கிரிமினேஷன் ரெடிக்கல் ப்ரிஜிடைஸ் அண்ட் ஹேட்டட் ஆன் எனி சப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தன்னோட மனம் போக்குற போக்கில் எழுதிட்டு கூடாது. ஏதாவது ஒரு இப்போ மெஸ் ஒரு நாளைக்கு காலையில் பப்ளிஷ் பண்ணுறதுனா வச்சுங்க, நியூஸ் பேப்பர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா வச்சுங்க, தன்னோட மன போக்குற போக்கில் சொல்லக்கூடாது. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நியூஸு, நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு பிடிக்கல நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லா ஜேர்னலிஸ்ட் கிளம்பிட்டாங்கன்னா வச்சிங்களேன், ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் கெட்டு போயிடும். ஸோ டிஸ்கிரிமினேஷன் ஏற்படும், அது பாகுபாடு. இப்போ ஜாதி வாரியாக பார்த்தாங்கன்னா நிறைய பிரிஞ்சிருவாங்க, இன்னமும் இப்படி தான் எழுதுறாங்க, ஒரே கட்டம் தான் எழுதிட்டுருக்கான், இந்த ஜாதியை பற்றி தான் பேசுகிறாங்க, இந்த ஜாதி பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்துக்கு. அது மாதிரி கேலி கிண்டல் அப்படிங்கிற விஷயம் பற்றிலாம் எழுதக்கூடாது. அதாவது ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோன்னா அவங்கள பற்றி கிண்டல் பண்ணி எழுதுறது அது மாதிரி கூடாது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் என்ன, வேறுபடுத்தி வேறுபாடு உண்டாக்குற மாதிரி, இந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வேறுபாடு உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயங்களை ஜேர்னலிஸ்டர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவர் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீ ஷுட் நாட் டேக் ப்ரைவேட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் இன் த கோர்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் பிஃபோர் த இன்ஃபர்மேஷன் இஸ் மேட் பப்ளிக் அப்படிங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேறு நம்ம பார்ப்போம் நிறைய நியூஸ் பேப்பரில் இவர் இங்கே போனாரா அங்கே போனாரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்ளே புகுத்தக்கூடாது நியூஸ் பேப்பரில். உன் நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்காக நீ என்ன பண்ணுறது, நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். இப்போ ஒரு இப்போ டியூட்டியில் போய் இப்போ கேட்டுட்டு போகிறவங்க ஒரு ஏழை மாணவனாக இருப்பான், அவன்கிட்ட போய் நீ கேட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்ப, அப்போ அவனை பற்றி ப்ரைவேட் லைஃப் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணியிருப்ப, கேதர் பண்ணியிருப்ப. ஸோ உன் நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, அவனை பற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எழுதி கொடுப்பீங்க, எழுதி வைக்கும்போது அவன் லைஃபை ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஸோ இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணும். ஜஸ்ட்டு ஃபேர், நியூஸ் பேப்பர் விற்கிதா விற்கல அதுவும் பிரச்சனை, ஓகேங்களா, ஒரு ஃபேராக நடந்துக்கணும். ஒருத்தன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் நடந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. நாளைக்கு